35 ஆண்டுகளுக்கு முன் போபாலில் யூனியன் கார்பைடு கேஸ் கசிந்ததன் காரணமாக விஷவாயு தாக்கி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இனியும் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படக்கூடாது என நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் உலகத்தின் மோசமான தொழிற்சாலை விபத்து என்று கருதப்படும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் எந்தவித நிவாரணத்தையும் போபால் அரசு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களை நினைவு கூறும் வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்று தங்களது அஞ்சலியை செலுத்தினர். மேலும் அரசிற்கு எதிராக கண்டன போராட்டங்களையும் நடத்தினர். கைகளில் அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.